ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் ஹாப்பி ஹோம். இன்றைக்கி வந்து நவராத்திரியோட இன்னொரு பார்ட் ஆஃப் வீடியோ தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கேன். போன வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், நவராத்திரி அப்போது வந்து கொலு இல்லாமல் எப்படி வந்து நவராத்திரி விசேஷத்தை வந்து நம்ம கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் கொலு வைத்து வழிபடுவது எப்படி அப்படின்றத பற்றியும், இந்த 9 நாட்களில் 3 நாளாக, அதாவது துர்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி, இப்படி 3 தெய்வங்களையும் இந்த 3 நாட்கள், 9 நாட்களில் 3 பிரித்து அதை எப்படி வழிபடுறதுன்றதும் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இப்போ வாங்க ஷட்டர் மீடியாக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறனோ அப்பப்போ அப்லோட் ஆகி நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த கொலு வந்து வைக்க போகிறது இந்த வருஷம்தான், நீங்கள் வந்து இதுதான் பிகினர், நீங்கள் இந்த வருஷம்தான் நீங்கள் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து இந்த கொலு சிலைகள் இல்லைன்னா அந்த பொம்மைகளை வந்து வாங்கின உடனேவே நம்ம வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, அதுவும் விசேஷமாக இப்போ நம்ம வந்து மகாலட்சுமி கோயில் அப்படி இல்லைனா வந்து சரஸ்வதியோ இல்லைனா வந்து துர்கையோ இருக்கிற கோயிலுக்கே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த பொம்மைகளை வந்து நம்ம சாமிக்கிட்ட வச்சு தர சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த 9 நாளும் வந்து நான் இந்த தடவை தான் வந்து கொலு வைக்க போகிறேன், எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இது வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த கொலுவெல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உத்தரவு கேட்பாங்க, இந்த தடவை தான் வந்து நம்ம கொலு வைக்க போகிறோம், ஸோ வந்து சாமிக்கிட்ட வந்து நம்ம உத்தரவு கேட்டுட்டு இது வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் வந்து ஆரம்பிப்பாங்க, முதல் தடவை ஆரம்பிக்கிறதா இருந்தால். இது பாரம்பரியமான வழக்கமாக இருந்தால், நான் சொன்ன மாதிரி அம்மா வழி இல்லைனா மாமியார் வழி அது மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து இதை வந்து உத்தரவு கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து முதல்ல நம்ம தான் நம்ம மனசார நமக்கு பிடிச்சி வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டோ இல்லை வந்து இது செய்யலாமா வேணாமான்னு சாமிக்கிட்ட பூ போட்டு பார்க்குறது அந்த மாதிரி எதனா செஞ்சுட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரியே நம்ம இதை இந்த வருஷம் செய்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வருஷம் நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இதை ஏற்றுக்கணும், இதை வந்து வழி நடத்தி நம்ம கொண்டு போக முடியும். இந்த வருஷம் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதை நம்ம செய்யாமல் இருக்கிறதே நல்லது. நான் சொன்ன மாதிரி நவராத்திரி பூஜையே கொலு இல்லாமலும் நம்மளால் கொண்டாட முடியும், ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். நவராத்திரியில் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த 9 படிகள். இந்த 9 படிகள் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எதனால் வந்து நம்ம 9 படியை வந்து எடுத்துக்கிறோம், 11 படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒத்த படையில் தான் வந்து இதில் படிகள் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். நான் எப்படின்னா வந்து 1, 3, 5, 7, 9 அப்புறம் வந்து 11 இந்த மாதிரியான ஒத்தப்படை எண்களில் தான் நம்ம வந்து இந்த படிக்கட்டுகளை வந்து அரேஞ்ச் பண்ணணும். இந்த 9 படிகளுமே வந்து நம்ம எப்படி எந்த ரீதியாக வந்து வைக்கிறோம் அப்படின்னா உயிர்களுடைய பரிணாம வளர்ச்சி படி தான். இப்போ வந்து நான் ஒரு ஒரு படிக்கும் என்னென்ன நம்ம வைக்கலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பின்னாடியே ஸ்க்ரீன்லேயும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் எந்த மாதிரியான படிக்கட்டு வந்து நம்ம எப்படி வந்து படிக்கட்டில் எந்த மாதிரியான சிலைகளை நம்ம வந்து அடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முதல் படியில் வந்து புல் பூண்டு, அதாவது ஓரறிவு உள்ள தாவரங்கள், ஜீவராசிகள் இது மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வைக்கணும். ஓரறிவு உள்ளது, அந்த 9 படிகளுமே ஒவ்வொரு அறிவுக்குமானது, ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையுமே வந்து படிக்கட்டு வகையாக நம்ம வந்து இந்த உயிரினங்களை பிரித்து அடுக்கிறோம் அந்த படிக்கட்டில். ரெண்டாவது படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு, நத்தை இதெல்லாம் வந்து ஈரறிவு, அதனால் அது ரெண்டாவது படிக்கட்டில் வைக்கிறோம். மூணாவது படிக்கட்டில் வந்து கரையான், எறும்பு இதெல்லாம் வந்து நம்ம மூணாவது அறிவு அதனால் நம்ம மூணாவது படிக்கட்டில் வைக்கிறோம். நாலாவது படிக்கட்டில் வந்து நண்டு, வண்டு இதெல்லாம் வந்து 4 அறிவு உள்ளது. 5வது படிக்கட்டில் வந்து விலங்கினங்கள், புலி, மான், சிங்கம் இதெல்லாம் வைக்கலாம், இதெல்லாம் வந்து 5 அறிவு உள்ளது. 6வது படிக்கட்டில் நம்மளை மாதிரி மனிதர்கள், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ், இந்த மனிதர்களுடைய சிலையை வைக்கும்போது நம்ம வந்து என்ன மாதிரி வைக்கலான்னா அந்த செட்டியார் தாத்தா வந்து இந்த மளிகை ஜாமான்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும் அது வைக்கலாம். கல்யாண பொம்மைகள்லாம் இருக்கும், கல்யாண ஊர்வலம் இருக்க மாதிரி பொண்ணு மாப்பிள்ள, அப்புறம் வந்து அந்த ஊர்வலங்களில் மனிதர்கள் இருக்க மாதிரி இருக்க பொம்மைகள் வைக்கலாம், இதெல்லாம் வந்து நம்ம வைக்கலாம். 7வது படிக்கட்டில் வந்து சித்தர்கள், மகான்கள் இந்த மாதிரி இருக்கிற பொம்மைகளை நம்ம வந்து வைக்கலாம்.
அதே மாதிரியே வந்து எட்டாவது படிக்கட்டில் வந்து அஷ்டதிக்பாலகர்களும் தேவர்கள் இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து வைக்கலாம். ஒன்பதாவது படிக்கட்டில் முக்கியமாக நம்ம முப்பெரும் தேவியர், இந்த விழாவுடைய முக்கியத்துவமே வந்து மகாலட்சுமி, துர்கை, இந்த சரஸ்வதி இல்லையா, அது மூணுத்தையும் நம்ம வந்து வைக்கலாம். அதே மாதிரியே அது பக்கத்தில் நம்ம வந்து பூரண கலசம் இருந்ததுன்னா அதை வைக்கலாம். நமக்கு என்னென்ன தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் இருக்கும், அந்த மாதிரி என்னென்ன வைக்கணும்னு தோணுதோ அந்த தெய்வத்துடைய சிலைகளெல்லாம் நம்ம வந்து ஒன்பதாவது படிக்கட்டில் வைக்கணும். இதில் இன்னொரு சந்தேகம் இருக்கும் நிறைய பேருக்கு, நம்ம இந்த பூரண கலசம் அப்புறம் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க சொம்பு வச்சு இப்போ அதில் ஒரு புஷ்பம் போட்டு வழிபாடுவாங்க, குலதெய்வம் வந்து என்னன்னு தெரியலனாலோ இல்லை வந்து ஃபோட்டோவாக இல்லை எங்கள் வீட்டில் ஃப்ரேமா அப்படின்னு இருக்கவங்க ஒரு சிம்பிளை வந்து கொஞ்சமாக தண்ணி நிரப்பி பூ ஏதாவது போட்டு வச்சு நம்ம அதை குலதெய்வ வழிபாடாக பண்ணலாம். அந்த மாதிரி வைக்கிறது இல்லை விநாயகர் சிலை வைக்கிறது இதெல்லாம் எந்த படிக்கட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒன்று நம்ம முதல் படியில் வைக்கலாம், அப்படி இல்லைனா மேலே இருக்கிற படி அதாவது கடைசி படி எதுவோ அதில் வைக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் வைக்கலாம். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த முப்பெரும் தேவியர், விநாயகர், இந்த குலதெய்வ வழிபாடு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும். நான் சொல்லியிருந்த மாதிரி இது முதல் படியில், நம்ம கடைசி படியில் அது வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம படிக்கட்டுகளை வந்து அரேஞ்ச் பண்ணணும். சரிங்க, நீங்கள் வந்து ஒன்பது படிகளுக்கு சொல்லியிருக்கீங்க, இப்போ நான் வந்து இந்த வருஷம் தான் முதல் வருஷம் பண்ணுறேன், நான் ஒரே ஒரு படிக்கட்டு தான் வச்சு பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த விதமான சிலைகள் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக ஒரே மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. முதல்ல எடுத்த உடனேவே நீங்கள் வைக்க வேண்டியது வந்து உங்களோட குலதெய்வ சொம்பு, அப்புறம் பிள்ளையார், அப்புறம் பூரண கலசம், அப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சிலைகள் வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் அடுக்கலாம். அதே மாதிரியே இந்த ஒன்பது படிகளில் இருக்க வேண்டிய முக்கியமான சிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை. மரப்பாச்சி பொம்மைனா நம்ம கேள்வி தான் பட்டிருப்போம், இப்போ நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வந்து பாரம்பரியமாக வந்து இந்த மரப்பாச்சி பொம்மை தான் வந்து நவராத்திரி நேரங்களில் வைக்கக்கூடிய ஒரு சிலை. ஏன்னா இது வந்து பெருமாள் தாயாராக வந்து நம்ம அதை தான் நம்ம மனசில் நினச்சி உருவகிச்சு அதை வந்து நம்ம வந்து இந்த நவராத்திரி நேரங்களில் நம்ம சிலைகள்லாம் வைக்கிறோம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் வந்து இந்த மரத்தாலான இந்த மரப்பாச்சி பொம்மைகள் தான் வந்து வைத்து வழிபடுவாங்க. நம்மக்கிட்ட எல்லாமே அப்படி கிடைக்கலனாலும் ஒன்று ரெண்டு நம்ம அப்படி வச்சு வழிபடலாம் இந்த தடவை. ஸோ இப்போ எப்படி படிக்கட்டு வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் படிக்கட்டு அரேஞ்ச் பண்ணும்போது இப்போ இந்த ஒன்பது நாளை வந்து மூணு மூணாக நம்ம வந்து எப்படி பிரித்து வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து நவராத்திரி நாட்களை வந்து நம்ம பிரித்து இந்த ஒன்பது நாளும் வந்து எப்படி மூணு மூணாக நம்ம கொண்டாடுறது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்னென்னா இப்போ துர்கை தான் வந்து முதல் மூணு நாட்களுக்கு வந்து நம்ம வந்து விசேஷமாக வைத்து இந்த முதல் மூணு நாட்கள் நவராத்திரி நாட்கள் வந்து துர்கைக்கே வந்து உகந்தமான நாட்கள். துர்கை அப்படிங்கிற வார்த்தை துர்கம் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் வந்தது. துர்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா கொற்றவை அப்படின்னு அர்த்தம். இந்த கொற்றவை அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துலலாம் வந்து இந்த போருக்கு போகிறவங்க ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கணும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா கொற்றவை அப்படின்னு தான் அப்போல்லாம் வந்து துர்கை அப்படின்ற அந்த கடவுளை வந்து வழிபடப்படுது. நம்ம இந்த கொற்றவை அப்படிங்கிற அந்த கடவுளை தான் வந்து கும்பிட்டுட்டு தான் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு செயலுக்கு போகிறதா இருந்தாலும் அவங்க வந்து செஞ்சிட்ருந்தாங்க. அதே மாதிரியே இந்த துர்க்கம் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருளும் இருக்குது. அது என்னென்னா அகழி அப்படின்னு சொல்லுவாங்க. அகழின்னா என்ன அப்படின்னா சுற்றி வந்து ஒரு அரண் மாதிரி அமைக்கிறது. ஒரு இடம் இப்போ ஒரு அரண்மனை இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு அரண் அமைக்கிறதுனா அதுக்கு பாதுகாப்பு, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் வந்து துர்கை அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம். அப்படின்னா என்னென்னா அந்த துர்கை அப்படின்னாலே நமக்கு பாதுகாப்பு, நம்மளுடைய வெற்றிக்கு வந்து உரியவள், அது மாதிரியான ஒரு அர்த்தம். இந்த துர்கை வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு துர்கை, சிவதுர்கைன்னு நம்ம கோயில்களில் வந்து ரெண்டு விதமான துர்கை இருக்குது நம்ம பார்த்துருப்போம். சிவன் கோயிலில் வந்து சிவதுர்கைனும் பெருமாள் கோயிலில் வந்து விஷ்ணு துர்கைனும் நம்ம வந்து வழிபடுறோம். பொதுவாகவே இந்த ராகுகாலம் அப்புறம் வந்து இந்த அஷ்டமி நவமி இதெல்லாம் வந்து நல்ல நேரம் இல்லை, நல்ல ஒரு நாளில் வந்து நல்ல நாட்கள் இல்லை இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் இந்த அஷ்டமி நவமி ஆகட்டும் இல்லை இந்த ராகுகாலம் ஆகட்டும், இந்த ராகுகால பூஜைங்கிறது வந்து பொதுவாகவே இந்த துர்கைக்குங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது. இந்த மூணு நாட்கள்லையும் வந்து அந்த ராகுகால நேரத்தில் கூடுதலாக நம்ம சாயங்காலம் வந்து நவராத்திரி அப்போது ஒவ்வொரு நாளுமே வந்து சாயங்காலம் வந்து ஈவினிங் வந்து வழிபடுறது தான் வந்து ரொம்ப விசேஷமானது நவராத்திரினாலே. இது வந்து காலையில் பூஜை கிடையாது,
நம்ம என்ன தான் வீட்டை வந்து காலையில் மெழுகி எல்லா சுத்தமும் பண்ணி காலையிலே வந்து சாமிக்கு சும்மா ஒரு நெய்வேத்தியம் வச்சு படைக்கிறதாகட்டும், நீங்கள் சாயங்காலம் கண்டிப்பாக விளக்கேற்றி ஒரு நெய்வேத்தியம் வச்சு மலர்கள் போட்டு வழிபடுறதுன்றது ஒரு சிறப்பான விஷயம். இந்த நவராத்திரின்னும் போதே ராத்திரி 9 ராத்திரிகள் நவராத்திரி அப்படின்னு சொல்கிறதே வந்து சாயங்கால நேரம் வந்து நம்ம வழிபடுறது தான். ஸோ இந்த துர்க்கையை வந்து நம்ம இப்படி வழிபடணும். இந்த முதல் 3 நாட்களுக்கு வந்து எந்த மாதிரியான பேர்களில் வந்து இந்த அம்பிகை வந்து இருக்கிறா, என்ன மாதிரியான மலர் வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி என்ன நம்ம பிரசாதம் வைக்கலாம், இதனால் என்னென்ன பலன், இதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அது ஒவ்வொன்றுமும் வந்து நான் வந்து இப்போ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தேன்னா ரொம்ப லென்த்தாக போகும் இந்த வீடியோ. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போது நான் முதல் நாள் வந்து என்ன பேரில் இருக்குது இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒன்று மட்டும், முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரி அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம அம்பிகையை வந்து வழிபடுறோம். அன்னைக்கு வந்து என்னென்னா என்ன பூக்கள் வைத்து நம்ம வழிபடலாம் அப்படின்னா மல்லிகைப்பூ, வில்வ இலையும் வைத்து நம்ம வழிபடலாம். என்ன மாதிரியான நிறம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா பச்சை நிறம். இந்த நிறம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம ஒன்று வைத்து தாம்பூலம் கொடுக்குறோம் இல்லையா வர்றவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து இந்த பச்சை கலரில் ஏதாவது வச்சு ஜாக்கெட் பிட்டோ இல்லை வளையலோ அந்த மாதிரி வச்சு தரலாம். இல்லை நம்ம பர்சனலாக வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வந்து நம்ம பச்சை கலர் பயன்படுத்தலாம். அன்னைக்கு வந்து என்ன மாதிரியான பிரசாதம் வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வாழைப்பழம் வைக்கலாம், வெண்பொங்கல் வைத்து நம்ம வழிபடலாம். சரி, இப்போ இதை மாதிரியெல்லாம் பண்ணால் நமக்கு என்ன மாதிரியான பலன், அந்த முதல் நாள் நம்ம சாமியை வணங்குறதுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னா வறுமை நீங்கி நமக்கு செழிப்பு வந்து மேலோங்கும், அதாவது செல்வ செழிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த முதல் நாள்லேயே நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தையும் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். என்னென்னா இப்போ நான் ஒரு பிரசாதம் சொல்லியிருப்பேன், பூக்கள் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரியான கலர் வந்து வச்சு நம்ம கொடுக்கலாம் தாம்பூலம் சொல்லியிருக்கேன். இந்த பேண்டமிக்கில் எங்களால் இதெல்லாம் போய் தேடிட்டு இருக்க முடியலம்மா, நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன வந்து பிரசாதம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மாதிரியான பிரசாதங்கள் வந்து சாமிக்கு நீங்கள் படைக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து பச்சரிசியில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே சமயம் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் சேர்ந்து அதை படைங்க, அப்போ தான் அதோடைய முழு பலன் கிடைக்கும். இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுட்டு நம்மளால் முடிஞ்சது ஒரு சக்கரை பொங்கல் வைக்கலாம், இல்லை பால் பாயசம் வைக்கலாம், வெறுமனே பால் வைக்கலாம், நம்ம சொன்ன மாதிரி அதை காய்ச்சின பால் கல்கண்டு சக்கரை போட்டு வைக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் பிரசாத வகைகள் பண்ணலாம். அதே மாதிரியே பூக்களும் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதுதான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இது எதை பண்ணால் இன்னும் கூடுதல் பலனுங்கிறதுனால தான் இந்த 9 நாளுக்கும் நான் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக என்ன உங்களால் முடியறதோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக வைக்கலாம். இப்போ என்கிட்ட இன்றைக்கி ரோஜா பூ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரோஜா பூ போட்டு வழிபடலாம், இல்லை வெறும் செம்பருத்தி பூ தான் இருக்குதுன்னா நீங்கள் செம்பருத்தி பூவை போட்டு வழிபடலாம். இதிலலாம் ஒரு தப்புமே கிடையாது. இப்போ இருக்க சூழ்நிலையில் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் பண்ணலாம். அதனால் இதையே அப்படி பண்ணணும், இதை தான் பண்ணணுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நான் என்னென்ன உங்களுக்கு வந்து விசேஷமான என்ன இப்போ நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 3 நாட்களுக்கும் நம்ம வந்து துர்க்கையை தான் அதனால் வந்து வழிபட போகிறோம். இந்த துர்க்கை அப்படிங்கிற வந்து ரொம்ப ஒரு உக்ரமான தெய்வம் அப்படிலாம் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம், அப்படிலாம் கிடையாது. ஏன்னா 10 கரங்கள் அதெல்லாம் வச்சிட்ருக்கிறதால நம்ம என்ன நினைப்போம்னா வந்து உக்ரமான தெய்வம், காளியினுடைய சொரூபம் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ரொம்ப வந்து ஒரு இனிமையானவள், நம்ம என்ன வந்து மனசில் நினச்சிட்டு அவளை வந்து பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக நமக்கு கைகூட செய்பவள். இந்த 3 நாட்களுமே வந்து நம்ம துர்க்கையை நினச்சி மனசார வேண்டினோம்னா நமக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விதமான சகல நன்மைகளும் நம்மளை வந்து சேரும் அப்படின்றது தான் வந்து உண்மை. அடுத்த 3 நாட்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமிக்கு உகந்தமான நாட்கள், அதாவது 4, 5, 6 இந்த நவராத்திரியோட 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் வந்து மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நாட்கள். மகாலட்சுமி அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு கடவுள்னா வந்து மகாலட்சுமியை சொல்வோம். என்னதான் வந்து இந்த துர்க்கை அப்புறம் மகாலட்சுமி சரஸ்வதி இருந்ததுனாலும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தது மகாலட்சுமி தான். ஏன்னா ஒரு இன்முகம் சிரித்த முகமானவள், செல்வ செழிப்பு உள்ளவள், அவளை பார்த்தாலே நமக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு, நிம்மதி இது எல்லாமே வந்து கிடைக்கும்னு அது வந்து மகாலட்சுமியை தான் நம்ம வந்து சொல்வோம். இந்த மகாலட்சுமி தோன்றினது வந்து எப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியும். பார்க்கடலை கடைய கடைய அதுலேருந்து அமிர்தத்தோடு சேர்ந்து பிறந்தவள் தான் வந்து இந்த மகாலட்சுமி.
மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக என்னென்னைக்கும் வாசம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா வீட்டை வந்து எப்போவுமே நம்ம மெழுகி விளக்கேற்றி, அதுவும் முக்கியமாக இந்த சாயங்கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வழிபடுவது மூலமா மகாலட்சுமி கடாட்சம் என்றைக்குமே நம்ம வீட்டில் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்கள், சின்ன குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து தாம்பூலம் கொடுக்கறது மூலயமாகவும் இந்த மகாலட்சுமி நம்ம வீட்டில் கடாட்சம் செய்வாள். நம்ம முடிந்த அளவுக்கு வந்து கோயில்களாகட்டும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்களாகட்டும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம வந்து நம்மளால் முடிந்த ஒரு பொருட்கள், இப்போ வந்து ஜாக்கெட் பிட்டு, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, குங்குமம், மஞ்சள் கயிறு, இதெல்லாம் நம்ம கொடுக்கறது மூலமாக, இதெல்லாம் மங்கள பொருட்கள் இல்லையா, இதெல்லாம் நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம வாழ்க்கையிலையும் மென்மேலும் சிறப்பாக இருப்போம் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாலு இந்த நாளில், அதாவது வந்து இந்த 4, 5, 6 நாளில் வந்து எந்த மாதிரியான உணவு வைக்கணும், நம்ம வந்து என்ன மாதிரியான கலர் வந்து நம்ம கொடுக்கலாம் தாம்பூலத்தில் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த கடைசி 3 நாட்களுடைய பகுதிக்கு இப்போ நம்ம வந்து வந்திருக்கோம். 7, 8, 9 இந்த நாட்கள், நவராத்திரி நாட்கள் வந்து சரஸ்வதிக்கு வந்து மிக உகந்தமான நாட்கள். இது வந்து சரஸ்வதி அப்படின்ன உடனே நம்ம வந்து கல்வி, கலை இதுக்கெல்லாம் தான் வந்து சொல்கிறோம். அப்படி மட்டும் கிடையாது, நம்மளுடைய செல்வ செழிப்பாகட்டும், நம்மளுடைய தைரியமாகட்டும், அஷ்டலக்ஷ்மிக்குள்ள எல்லா விதமான அந்த நலன்களையும் வந்து தரக்கூடியவள் வந்து இந்த சரஸ்வதி. ஏன்னா வந்து சரஸ்வதி வந்து எப்படி பிறந்தது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். சரஸ்வதி வந்து பிரம்மருடைய வாயிலேருந்து வந்து பிறந்தவள். பிரம்மர் வந்து என்ன தான் வந்து எல்லா உயிர்களையும் வந்து படைத்திருந்தாலும் அவருக்கு அதுக்கு வந்து ஒரு உருவ நிலை, அதாவது உருவ நிலைன்னு நான் சொல்கிறது வந்து முகம், அந்த உருவம் இல்லை, ஒரு மனிதனுடைய ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுக்கு என்ன, அவனுக்கு தேவைகள், அவனுடைய புத்தி, அவனுடைய மனம், இது எல்லாத்தையும் வந்து தரக்கூடியவளாக வந்து இந்த சரஸ்வதி தான் இருக்க முடியும்னு சொல்லி சரஸ்வதியை தன் வாயிலேருந்து உருவாக்கி அவள் மூலயமா தான் நமக்கு வந்து இந்த கலை கல்வி இது அத்தனையுமே நமக்கு வந்து தந்திருக்கார். ஸோ சரஸ்வதிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம். நம்ம வந்து குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு, நம்மளுடைய கல்விங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வேலை அதெல்லாம் போகிறோம் அப்படின்னா அதை நல்லா செழித்து மேலோங்கி வர்றதுக்கு இது அத்தனைக்குமே ரொம்ப உகந்தமான நாட்கள் வந்து இந்த 7, 8, 9 நவராத்திரி நாட்கள். இதுலேயும் வந்து நம்ம என்ன மாதிரியான கலர்லாம் வந்து நம்ம வைத்து தாம்பூலம் வந்து கொடுக்கலாம், அதே மாதிரியே வந்து எந்த மாதிரியான பிரசாதங்கள் பண்ணலாம், என்ன மலர் வழிபாடு பண்ணலாம், இதெல்லாம் உங்ககிட்ட வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இந்த சரஸ்வதி பூஜை 9வது நாள் வருது இல்லையா, கடைசி அந்த 9வது நாள் வந்து சரஸ்வதி பூஜையை நம்ம வந்து கொண்டாடுறோம். அந்த அன்னைக்கு வந்து 25/10/2020 அன்னைக்கு வந்து வர்றது. அன்னைக்கு வந்து நம்ம குழந்தைங்களை வந்து சுவாமி ரூமில் புக்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஏதாவது படிக்கிறாங்க, இப்போ வந்து இப்போ தான் ஒரு 2.5-3 ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஏபிசிடி புக்கு, அந்த ரைம்ஸ் புக்கு அதெல்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அன்றைக்கி நம்ம வழக்கமாக வீட்டில் வந்து என்ன பிரசாதம் பண்ணுவோமோ, அவல் பொறி இல்லைனா வந்து ஏதாவது இனிப்பு வகைகள், பால் பாயசம், இந்த மாதிரி ஏதாவது வச்சு வழிபட்டுட்டு அவங்கள வந்து ஒரு 10 நிமிஷமாவது அன்றைக்கி ஏதாவது நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரியே விஜயதசமி நிறைவு நாள், இந்த 9 நாளும் வந்து அம்பிகை கடுமையான தவம் புரிந்து இந்த போர் பண்ணிவிட்டு இந்த 10வது நாள் தான் நம்ம வந்து விஜயதசமி அப்படின்னு வந்து கொண்டாடுறோம். போன வீடியோலையும் நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த விஜயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெற்றி அப்படின்னு அர்த்தம்னு. அன்னைக்கு அந்த அன்னைக்கு செய்கிற தொடங்குற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வந்து வெற்றியில் நம்மளை கொண்டு போய் விடுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அன்னைக்கு நம்ம வந்து ஒரு தொழில் விருத்தி ஆகணும்னு நினைக்கிறதாகட்டும், இல்லை கல்வி வந்து மேலோங்கணும்னு நினைக்கிறது, இது அத்தனைக்கும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணால் அதுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். வித்யாரம்பமும் வந்து அன்னைக்கு தான் வந்து நம்ம பண்ணுறது. அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ இருக்க சூழ்நிலை கோயில் போகிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வீட்லேயே வந்து பச்சரிசிலையோ இல்லை நெல்லுலேயோ உங்கள் குழந்தைக்கு ஆ போட்டு முதல்ல ஆரம்பித்து சின்ன குழந்தைங்களாக இருந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த படிப்பை வந்து சொல்லித்தர ஆரம்பிக்கலாம். இது வந்து இந்த 9 நாட்கள் போக இந்த 10வது நாள் விஜயதசமியும் எல்லா வகையான மலர்களும் போட்டு என்னென்ன பிரசாதம் உங்களால் படைக்க முடியுதோ செய்து இந்த முப்பெரும் தேவியரை வந்து கௌரவித்து சிறப்பாக நீங்கள் வழிபட்டீங்களே ஆனால் உங்களுக்கு அஷ்ட சித்திகளும் கிடைக்கக்கூடிய பலன் இருக்குது.
எல்லா சொரூபங்களுடைய அம்பிகையும் உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு நன்மை தருவாள் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நவராத்திரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி நிறையா பேரோட வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ரொம்ப வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் வந்து நல்லா போகிறதுனால எனக்கும் ரொம்ப என்கரேஜிவாக இருக்குது. மேலும் மேலும் உங்களோட என்கரேஜ்மெண்ட் வந்து தேவை. ஸோ தென் நான் இன்னும் நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்காக அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன். இவ்வளோ நேரம் கொடுத்து இந்த வீடியோஸ் பார்த்த உங்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.